ஏழாம் அறிவு அப்படிங்கிற படத்தில் டயலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சாமியும் சயின்ஸும் வேற வேற இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்காததோட விளைவு தான் இன்னைக்கு கோலத்தை டைல்ஸில் அடித்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அது உண்மை தானே? பகுத்து ஆராயிறதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. நம்ம நாட்டில் உள்ள 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச பழமையான சிலைகளை வெளிநாடுகளுக்கு ஒருத்தன் கடத்திட்டு போகும்போது ஏன் வீட்டு பொருளை ஏண்டா வெளிநாட்டுக்கு கடத்திட்டு போகிற அப்படிங்கிற கோபம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் குத்த வச்சு வேர்வை சிந்தி செதுக்கின சிலைகளுக்குள்ள நம்மளை காப்பாற்றின காவை காத்த ஒரு வீரனோட உசுறு அதுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். அப்படிப்பட்ட சிலைகளை வெளிநாட்டுக்கு ஒருத்தன் கடத்திட்டு போகும்போது அவனை நம்ம விளக்கமாற்ற வச்சு அடிக்க வேண்டாம், ஏண்டா என் வீட்டு பொருளை கடத்துகிற, அது தப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம ஏன் கேட்க மாட்டோம்? சிலை கடத்தல் அப்டேட். இது பிரசாத் சிக்னேச்சர். உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் சார்பில் கோவை பேரூர் சாந்தலிங்க அடிகளார் அவருடைய மடத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. சைவப்பெருமாள் விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. அதில் ஓய்வு பெற்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கான சிறப்பு அதிகாரி IG பொன்மாணிக்கவேல் அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செய்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சிலை கடத்தல் மன்னனா அவன் பேர் வந்து சுபாஷ் சந்திர கபூர், பஞ்சாப்காரர், அமெரிக்காவிலெல்லாம் குடியுரிமை வச்சுருக்காரு, ஜெர்மனில் குடியுரிமை வச்சுருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை முடிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மத்திய சிறையிலேருந்து விடுவிக்கப்பட வாய்ப்புங்கிறத விட அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது தமிழ்நாட்டில் 396,000 சிலைகள், 46,020 கோயில்களில் இருக்கக்கூடிய 396,000 சிலைகள் மீட்கப்படுவது எப்போது அப்படிங்கிற கேள்வி, அந்த சிலைகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த மீட்க வேண்டிய வேலையை செய்கிறது மத்திய அரசும் செய்யணும், மாநில அரசும் செய்யணும். மாநில அரசின் கையில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு கீழே இருக்கக்கூடிய HR&S டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அதற்கான வேலைகளை செய்யலாம். இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை தவறுகள் செய்து அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் டைரக்டாக பட்டியலிடுறாங்க. இந்து சமயத்துறை அறநிலையத்துறை இருக்கிறதுனால தான் 4000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து மீட்கப்பட்டு அந்தந்த கோயில்களில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த சிலையை திருடுறதுக்கு பெரிய லெவலில் துணை போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள். அப்படிப்பட்ட அர்ச்சகர்கள் தான் சில அமைப்புகளை தூண்டிவிட்டு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பணியை தடுத்து நிப்பாட்டுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. IG பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய கூற்றும் அதுதான். சற்று நேரத்துக்கு முன்னாடி IG பொன்மாணிக்கவேல் அவர்களிடத்தில் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினப்போ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி இருக்கும் இந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சார்ஜில் இருந்தப்போ 2019 இருந்தப்போ 19 பேரை ஐடென்டிஃபை பண்ணேன். அவங்கெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, நம்ம ஊர்கள்லையும் இருக்காங்க. அவங்க மேலே சார்ஜ் ஷீட்டில் சைன் போடுறதுக்கு கூட உயரதிகாரிகள் தயாராக இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். அப்படி அவங்களெலாம் கைது பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் நான் ஏற்கனவே போட்ட 5 கேஸ் இருக்குது. சுபாஷ் சந்திர கபூர் அவர் மேலே போட்ட 5 கேஸ் இருக்குது, மறுபடியும் அவரை உள்ளே தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போது ஜெர்மனுக்கும் நியூயார்க்குக்கும் அவர் மறுபடியும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அங்கே அவருக்கு எவ்வளவு காலம் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். சில எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் ஷேர் பண்ணியிருக்காரு, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இப்போ நடக்கக்கூடிய சிலை கடத்தல் விவரங்களுடைய முன்னாடி நடந்த விடயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்தே இந்த சிலை கடத்தல் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதில் அழகுக்காக இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியன்ஸ் நிறையா பேர் இங்கே இருக்கக்கூடிய 50 சிலைகளை வந்து திருடிட்டு போனாங்க. அவங்க தான் அப்போ பீரியடில் இருந்தாங்கங்கிறதுனால அந்த சிலைகள் எல்லாத்தையுமே, கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து போனவங்க அமெரிக்கா, ஜெர்மன், சிங்கப்பூர், கம்போடியா இந்த நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஃபேமிலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்தந்த சிலைகளை எடுத்துகிட்டு போன சிலைகளை அங்கங்கே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா இருக்குது, இதை ஒரு ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறவான்னு ஒருத்தவங்க கேட்கும்போது அதை ஒரு மியூசியமாக போட்டு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பித்தவங்க தான் ஆங்கிலேயர்கள். அப்படி அவங்க பண்ணதோட விளைவு தான் நிறையா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா சிலைகள் வந்து
இது எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சிலைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதெல்லாம் அவன் தாத்தா பாட்டி அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த காலம் மாறி போய் அந்த சிலைகளை விற்றோம் அப்படின்னா எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படின்னு மக்களோட மனசு மாறி போனதோட விளைவு தான் மியூசியம் வச்சு அதில் காசு பார்த்து அதில் அறக்கட்டை மூலியமாக இந்த சிலைக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு அதை கேட்குறவங்கள்ட்ட விற்கவும் செஞ்சாங்க. இப்படி பல கோடி மதிப்பிலான ஒரு பிஸ்னஸாக இந்த சிலை கடத்தல் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்திலிருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. 1947 அரசியல் சூழல் மாறுது, இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கிது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் 1925 இந்த கோயில்களையெல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் ஒன்று உருவாக்குறாங்க. வாரியம் ஒன்று உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த வாரியம் கலைக்கப்பட்டு 1959 இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று ஒதுக்கப்படுது. துறை வாரியாக வாரியம் கலைக்கப்பட்டு துறை வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அதுக்கு கீழே அதிகாரிகள் எல்லாருமே வராங்க. இப்படி தொடர்ந்து அப்பையிலருந்தே வந்து சிலை கடத்தல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பற்றி தொடர்ந்து பேசுகிறாங்களே தவிர கம்யூனிகேஷன் பெரிய லெவலில் இல்லாத ஒரு காலகட்டங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலியமாகவும் அவங்களுக்கே தெரிஞ்சு தெரியாமலோ சில திருட்டு வேலைகள் வந்து நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. வெளிநாடுகளுக்கு வந்து நம்முடைய தாயகத்திலிருந்து சிலைகள் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருந்த மத்திய அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் பீரியடில் இங்கே கருணாநிதி இருந்த காலகட்டம் வந்து, கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டம், அங்கே காங்கிரஸில் இந்திரா காந்தி இருந்த பீரியடு அது. 1970 என்ன பண்ணாங்கன்னா பழமையான ஓவியங்கள், சிலைகள், அதுக்கப்புறம் பழமையான இடங்கள், 100 ஆண்டுகளுக்கு மேலே வந்து தொன்மையான ஒரு இடம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த அறிவிக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்டால் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்வெட்டுகள், இது எல்லாத்தையுமே அரசினுடைய பாதுகாப்பு பெட்டகங்களாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது தான் இது பெரிய லெவலில் இதுக்கான துறை அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கு வருது. மக்கள் மத்தியில் ஓ இப்படி ஒரு துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ தான் பேசுபொருளாகுது இந்த சிலை கடத்தல் அப்படிங்கிற ஒரு விவகாரம். 1983 சிலை கடத்தலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பு பிரிவு உருவாக்குறாங்க. இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று உருவாக்குனதுக்கப்புறம் தான் இந்த சிலைகளை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே பேசுபொருளாகுது. அது வரைக்கும் சிலைகள் காணாமல் போகிறத பற்றி யாரும் கவலைப்படலை. அதுக்கப்புறம் அறநிலையத்துறைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சிலைகள்லாம் காணாமல் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் அதில் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு 1983 தான் ஒரு விஷயமே வெளியில் வருது. சிலை கடத்தலுக்குன்னு தடுப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவே உருவாக்குறாங்க. இப்போ ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, 50,000 பொக்கிஷங்கள் அப்போவே வந்து திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் ஒன்று சொல்லியிருந்தாங்க. வெறும் 50,000 தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. அது வந்து அப்போதைக்கு கிடச்ச ரிப்போர்ட்டாக மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுகள் நாக ஆக ஆக அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய பட்டா, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொத்து, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள், இது எல்லாத்தையுமே கல்வெட்டு ஆதாரங்கள் மூலியமாகவும் அந்த காலத்தில் இருந்த வரைபடங்கள் மூலியமாகவும் கிடச்ச தகவல் அடிப்படையிலையும் அந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் வந்து திரட்டுறாங்க. அப்போ தான் 2011 ஒருத்தர் கைது செய்யப்படுறார். அவர் பேர் தான் இந்த சுபாஷ் சந்திர கபூர். இவர் வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். யூஎஸில் நான் சொன்னேன் இல்லையா, மியூசியம் வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு. அந்த மியூசியத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாமே இங்கேருந்து சிலைகளை எல்லாத்தையும் திருடிட்டு கொண்டு போய் நம்முடைய பாரம்பரியமான சிலைகள் எல்லாத்தையும் யூஎஸ் சிங்கப்பூர் மலேசியா அதுக்கப்புறம் கம்போடியா சைனாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிலைகளை கொண்டு போய் மியூசியமாக வச்சு கேட்குறவங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா 2011 ஜெர்மனில் வச்சு அவங்கள கைது பண்ணுறாங்க. அதுவரை அவருக்கு வயசு வந்து இப்போ 73, திருச்சி மத்திய சிறையில் அவர் இருக்கார். அவர் விடுதலையாக போகிறார். அதான் ஹாட் டாபிக். இப்போ என்னென்னா 2011 சர்வதேச இன்டர்போல் போலீஸோட உதவியோட ஜெர்மன் அரசிட்ட கேட்டு ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவரை நம்ம கூப்பிட்டு வரோம். அவர் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து நிறையா சிலைகளை கடத்தியிருக்காரு. சிலைகள் கடத்தப்பட்டதே இங்கேருந்து தான் அப்படிங்கிறதுனால பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால ஜெர்மன் அரசு நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட அவரை சரண்டர் பண்ணுது. அப்போவே சொல்லப்பட்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரை எங்ககிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜெர்மன் அரசுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்து அவரை அங்கேருந்து வந்து மீட்டு கொண்டு வந்து 2012 இங்கே இந்தியாவுக்கு கூட்டு வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுது. 7,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுது. இந்த 7,000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் சுபாஷ் சந்திர கபூரால் கட்ட முடியலன்னு சொல்கிறாங்க. அவர் கட்டாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7,000 ரூபாய் அவர் கட்டிட்டாருன்னா மட்டும்தான் அவரை வந்து ஜெர்மன் அரசிட்ட கொண்டு போய் மீட்டு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஜெர்மன் நாட்டில் என்ன சட்டம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரியான சிலை கடத்தல் பண்ணுறவங்களை நம்ம ஊர் மாதிரி வெறுமனை 10 ஆண்டுகள் சிறையெல்லாம் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் சிறை. அப்போது இவர் வந்து அங்கே போய் அங்கே வந்து அந்த ப்ரூஃப்லாம் நிரூபணம் ஆனால் மட்டும்தான் அவருக்கு ஆயுட்காலம் முழுவதும் சிறை கொடுக்கும்.
நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 7000 ரூபா கொடுத்தா அவரை விடுதலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கூற்று இருக்குது. இது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத மக்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இது நான் வந்து என்ன விஷயம் இருக்கோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் ஜெர்மன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும், அவரை ஒப்படைச்சாகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் சில ஸ்டேட்மெண்ட்டுங்கள்லாம் சொல்கிறாங்க. அரியலூரில் உடையார்பாளையம் அப்படிங்கிற காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு இருக்குது. 2008 பதியப்பட்ட வழக்கு அடிப்படையில் தமிழக சிலை தடுப்பு போலீஸார் வந்து 10 ஆண்டுகள் சிறையும் இந்த 7000 ரூபாய் அபராதமும் விதித்து அவரை கைது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நியூயார்க்கில் அவர் மேலே 32 வழக்குகள் இருக்குது. ஜெர்மனில் பல வழக்குகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுகளில் வந்து 5 பிரிவுகளின் கீழே அவர் மேலே வழக்கு பதிவு செய்யணும். இன்னும் அதில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவரை வந்து சிறையில் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யலை அப்படிங்கிற ஒரு புகாரும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் தான் மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். இதில் இப்போது இந்த கடத்தப்பட்ட சிலைகள்லாம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. 2012 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய சிறப்பு அதிகாரியாக உயர்நீதிமன்றத்தாலேயே நியமிக்கப்படுறாரு ஐஜி பொன்மாணிக்கவேல். இவரோட காலம்தான் 2012 2019 வரைக்கும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் மட்டும் அவர் 1000க்கும் மேற்பட்ட சிலைகளை வந்து வெளிநாடுகள்லேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கார். இதில் கேள்வி என்னென்னா, தமிழ்நாடு கோயில்களில் இருக்கக்கூடிய ரெக்கார்டுங்க, இப்போ உங்கள் வீட்டில் 1 ரூபாய் இருக்குது, 1 பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரசீதுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அப்போது ஒரு கோயிலுக்கு தலைபுராணம்னு ஒன்று இருக்கிற மாதிரி, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு இருக்கிற மாதிரி, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பட்டியலும் ஒரு இடத்துல இருக்கும்ல, அப்போ அந்த சொத்து பட்டியல்லாம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை தேடி அவர் போகிறார். அதுக்கப்புறம் கல்வெட்டுகள்லாம் உடைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கருவறையில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள், நிறையா கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய சாமி சிலைகள் எதையுமே காணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய உண்மைத்தன்மையை நான் 2018-2019 தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும்போது உளவு பார்வை அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து நான் ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் எடுத்தேன். அப்படி எடுக்க நான் போகும்போதும் நான் நிறையா விடயங்கள் வந்து திரட்டும் போதும் நிறையா விஷயங்கள் நான் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, பெரும்பான்மையான கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் எதுவுமே, கருவறை இருக்குது அந்த கருவறைக்குள்ளே சிலைகளை மட்டும் காணாம், இப்படி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ ஐஜி பொன்மாணிக்கவேல் பூசாரி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ பூசாரி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அந்த கோயிலில் ஒரு நீ தான் பொறுப்புன்னு சொல்கிறோம், அப்போ நீ தான் டெய்லி போய் சாமியை தொட்டு கும்பிட்ற, அப்போ கருவறைக்குள்ளே நீ யாரையும் போக விட மாட்டுற அப்படின்னா, கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி இல்லை அப்படின்னா, அப்போ நீ வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும்ல அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. அப்போ பூசாரி இந்த விஷயத்தில் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலீஸில் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கோயிலோட நிலங்கள் எவ்வளோ, வந்த வருமானத்தில் தட்டில் காசு வாங்குறவங்களே எல்லா சொத்தையும் அபகரிச்சிட்டாங்களா இப்படின்னு இவர் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பினவுடனே 2019 இவரை போஸ்டிங்கை விட்டு தூக்கிட்டு இவர் வந்து தில்முள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 3 ஆண்டுகளாக இவர் மேலேயே வந்து திருப்பி நிறையா விஷயங்கள் வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, வழக்கு போட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் பரவிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அறநிலைத்துறை வந்து கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மக்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, களவாடப்பட்டது 400,000+ சிலைகள் அப்படிங்கிறாங்க. அதில் மீட்கப்பட்டது 4000 சிலைகள் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய 396,000 சிலைகள் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லை. மீட்கப்பட்ட சிலைகள் எல்லாமே கம்போடியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜெர்மன் அப்படிங்கிற மாதிரியான ஐரோப்பா கண்டத்துங்களில் தான் அதிகமான அளவில் விற்பனைக்காக போயிருக்கு. இந்த சிலைகளை எல்லாம் கொண்டு போனவங்க யார் அப்படிங்கிறத கைது பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2013 பிப்ரவரி 17 ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய பேட்டியில், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சிலைகள் தான் காணாமல் போயிட்டு இருந்தது, இப்போது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயுமே நிறையா கோயில்களையும் காணாம், கோயில்கள் எல்லாமே புதஞ்சு போச்சு, கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து காணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கலிநாரேஸ்வரர், திருவேற்றளி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அகத்துவரம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய 3 கோயிலை காணா அப்படின்னு சொல்கிறார். இந்த வடிவேல் கிணத்தை காணாங்கிற சொன்ன மாதிரி கோயில்களையே காணான்னு ஐஜி பொன்மாணிக்கவேல் கிளப்பின கிளப்பு அப்படிங்கிறது அறநிலையத்துறை வெளிப்படைந்து எல்லா கோயில்கள்லையுமே ஒருவேளை பூஜையாவது நடக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சகர்கள் வந்து பெரிய லெவலில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே, ஒரு இடத்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் திருட்டு வேலை நடக்குது அப்படின்னா அந்த திருட்டு வேலையை களைகிறதுக்கு போஸ்டிங்லேருந்து ஒருத்தவங்களை தூக்குவாங்கல்ல, அது மாதிரி தான் இங்கே தமிழில் படித்தவங்களையும் அர்ச்சகர்களாக நியமிங்க. ஏன்னா இவங்க ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இன்னொரு இனத்தை
இன்னொரு இனத்தை காட்டி கொடுப்பாங்க. அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்களே காட்டி கொடுக்க மாட்டாங்கங்கிறத தமிழக அரசு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்து சமய அறநிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தமிழ் அர்ச்சகர்களையும் நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நாங்கள் தான் வந்து ஆகம் இருக்குது, கோயில் இருக்குது, சாமி இருக்குது, தீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் அர்ச்சகர்கள் போஸ்டிங்கை வந்து தடுத்து நிப்பாட்டினதாகவும் சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. தப்போ தமிழ்நாடு முழுவதும் காணாமல் போன கோயில்களோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அறநிலையத்துறையினுடைய ஹச்ஆர்என்சி வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கும்போது 46,020 கோயில்கள் திருப்பணி பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த 46,020 கோயில்களையும் இந்த அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் வருது. ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கோயில் அர்ச்சகர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காதுங்கிறதுனால ஒவ்வொரு கோயில்லையுமே கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வரைபடங்கள் எல்லாத்தையும் காணாம், ஐம்பொன் சிலைகள் வச்சுருக்கக்கூடிய ரெக்கார்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கோயில் அர்ச்சகர்கள் அறங்காவலர்கள்ட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தினா மட்டும்தான் இந்த சாமி கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து விற்றுருக்காங்க, யார் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விடயங்கள் வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அறநிலையத்துறையை ஐஜி பொன்மாணிக்கு மேல் அவர்கள் குற்றம் சொல்லலை, மாறாக அறநிலையத்துறை செய்ய வேண்டிய வேலைகளை துரிதப்படுத்தணும், குறிப்பாக வந்து சேகர்பாபு மாதிரியான ஒரு நல்ல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட்டு இதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கோரிக்கையும் முன்வைக்கப்படுது. அந்த கோரிக்கையை கேட்ட நம்மளும் அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ என்னென்னா இப்போ நிறையா விஷயங்கள் வந்து நேரடியாக போய் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு வந்து நேரடியாக போய் அந்த சிலைகளை மீட்கணும்னு சொல்லி போகும்போது அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள் எது காணாமல் போச்சு அப்படிங்கிறதே தெரியல. அப்போ எந்த விதமான டேட்டாவும் கிடைக்காததுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு புகைப்பட ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கிட்ட போகிறாங்க. அவங்க நம்முடைய கோயில்களில் நேரடியாக வந்து அந்த ஃப்ரெஞ்சு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க இங்கெல்லாம் வந்து டூரில் ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் அவங்க நிறையா ஃபோட்டோஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ண பொக்கிஷங்கள் அடிப்படையில் தான் அதை வச்சு அவங்க எந்தெந்த கோயிலில் வந்து அந்த பொக்கிஷங்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணி அதை இந்தியா தாண்டி கம்போடியா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் பயணம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருந்து இது எங்கள் நாட்டினுடையது அப்படின்னு சொல்லி நிறையா நடராஜர் சிலைகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட சிலைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் நல்ல விஷயம். இன்னொரு பக்கம் என்னென்னா அறநிலைய இப்படி கேள்விகள் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து தொடர்ந்து 2012 அப்புறம் எழுப்பப்பட்ட கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டதுனால தான் நிறையா தமிழ் ஓலைச்சுவடிகள் வந்து படியெடுக்கப்பட்டுச்சு. கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாமே படியெடுக்கப்பட்டுச்சு. கல்வெட்டு இருக்கும் அப்படின்னா அதை படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க மூலிமா அது படியெடுக்கக்கூடிய வேலைகள்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. இப்படி வந்து நிறையா விஷயங்கள் செய்ய செய்ய அதில் நிறையா தொய்வு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வைக்கக்கூடிய புகார். அந்த தொய்வை சரி செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இங்கே யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது முதல்ல மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. 2013 சிங்கப்பூரில் மிஸ்டர் விஜயகுமார் அண்டு மிஸ்டர் அனுராக் சக்சேனா இவங்க ரெண்டு பேரும் ஏன் மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து சிலைகள்லாம் காணாமல் போயிருக்கோ, திருடு போயிருக்கோ, அது எங்களுடைய சிலைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலும் இங்கே வந்து காணாமல் போன குழந்தையை கண்டுபிடிக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி இருக்கும்ல, அப்போது பெற்றோரும் வந்து அந்த இடத்துல புகார் கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த குழந்தையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் அந்த குழந்தையை அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்படி ரெண்டு இடத்துல இருந்தும் கிடைக்கக்கூடிய தகவல்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து சேர்த்து அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணக்கூடிய வேலையை தான் இந்த ரெண்டு பேரும் செஞ்சாங்க. அதனால தான் அவங்கள மரியாதைக்குரியவர்கள்னு சொல்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்தியா ப்ரைடு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குரிய பெருமை மிக்க பொக்கிஷங்கள் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெயரை வச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இயங்கினாங்க. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த விஜயகுமாரும் அனுராக் சக்சேனா அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச அந்த ஒப்பற்ற பணியின் மூலிமா இந்தியாவுக்கு நம்ம அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை பொக்கிஷங்கள் எல்லாமே மீட்டு கொண்டு வரப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இங்கே தமிழ் அர்ச்சகர்கள் நியமனம் அப்படிங்கிறதும் அதே கோயிலில் ஆகமும் அப்படிங்கிற பேரில் வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது, திருடுறது நாங்கள் மட்டும்தான் திருடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்களை எதிர்த்து டிஎம்கே கவர்மெண்ட்டு தமிழ் அர்ச்சகர்கள் நியமனம், தமிழ் வழிபாடு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது தான்
தமிழ்நாட்டில் எல்லா கோயிலில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்களும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு முணங்கினாலும் முட்டி மோதினாலும் அந்த விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி, நாங்கள்லாம் யார் தெரியுமா, நான் வந்து டைரெக்டாக கடவுளோட வாரிசுன்னு சொல்லக்கூடியவங்க தான் சிதம்பரம் தீட்சிகர்கள். இவங்க அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே டைரெக்டாக கணக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த கணக்கை கொடுக்கறதில்ல, நான் கொடுக்கக்கூடிய கணக்கை நீ வாங்கிக்கோ அப்படின்னு. ரெண்டாவது, என்னுடைய வம்சாவளிகள் மட்டும்தான் இங்கே தொடருவாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய ஆளுங்களெல்லாம் நாங்கள் இங்கே போஸ்டிங்கில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அப்போ சிதம்பரம் கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே எதுவும் காணாமல் போயிருக்கா, திருடு போயிருக்கா அப்படிங்கிறதையும், அந்த பழங்கால ஸ்தபதிகள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதை மீட்க வேண்டிய பொறுப்பும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால சிலை கடத்தல் தரவு பிரிவில் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அதில் இப்போ இந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா தீனதயாளன்னு ஒரு ஆள், அவரை நிறையா சிலைகளை வந்து திருடி வந்து 2016 பெரிய லெவலில் மாட்டினார். அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 73 நினைக்கிறேன் அப்போ அந்த பீரியடில். அதுக்கப்புறம் 2 அவர் அப்ரூவராக மாறினதுனால 2 சிலை கடத்த இவ்வளோ பொருளை திருடியிருக்காரு. நம்முடைய பாரம்பரிய மிக்க பொக்கிஷன்களை திருடினார். அவருக்கு ஜஸ்ட் ஒரு 2 மட்டும்தான் அவரை வந்து சிறை தண்டனை விதித்தாங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் செத்து போயிட்டார் சந்தோஷமாக, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அவர் கடத்தி கொண்டு போன சிலைகள் எதுவுமே மீட்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் இங்கே குறைபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சில விஷயம் சிலது செஞ்சுருக்காங்க, சிலது செய்யலை. ஸோ இன்னும் நிறையா சிலைகள் வந்து பாக்கி இருக்கக்கூடிய அந்த 396,000 சிலைகளையும் மீட்கப்படுவது எப்போது அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி வந்து அறநிலையத்துறையும் தமிழக தொல்பொருள் துறையும் ஏகப்பட்ட விஷயங்களை முன்னாடி நோக்கி செய்கிறதுனால தான் நமக்கு கீழடி அப்படிங்கிற ஒரு விடயமும், ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷமும், அதை தாண்டி வந்து இன்றைக்கி அதை பாதுகாக்கக்கூடிய வகையில் பெரிய லெவலில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கிறாங்க, ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க போகிறாங்க. இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏகப்பட்ட சிறப்பான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரணும் அப்படிங்கிறதையும், நெகட்டிவான விஷயத்தையும் கொடுத்துருக்கோம், பாசிட்டிவான விஷயத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவை நோக்கி முன்னேறி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.